வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, என்ன நடந்தாலும் திமுகவினர் வாக்கு எண்ணிக்கையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு எண்ணிக்கையை எதிர்க்கட்சியினர் சீர்குலைக்க முயற்சி செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் தனியார் மண்டபத்தில் அதிமுகவினர் ரகசிய கூட்டம் நடத்தியதாகவும், ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வரவழைத்து வன்முறையை கட்டவிழ்த்துவிட அதிமுக திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி இங்கே கோவை மாவட்டத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைப்பதற்காக சில முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். நேற்று ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வார்டுகளுக்கும் 3க்கும் மேற்பட்டோர் அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வர வேண்டும் என்று அவருடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆக இதன் மூலமாக அவர்கள் நாளை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வன்முறையை கலவரத்தை தூண்டிவிடுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பது தகவல் வரப்பெற்றிருக்கின்றன. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குச்சாவடிக்கு நுழைய யார் அதிகாரம் வழங்கியது என கேள்வி எழுப்பிய செந்தில் பாலாஜி, இந்த விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.